ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான மூணு ட்ரெஷர் அண்ட் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 3, 2019 ரிலீஸ் ஆன டோரா அண்ட் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டு. ஐஎம்டிபியிலிருந்து 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம டோராவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஆர்கியாலஜிஸ்டாக இருப்பாங்க. இவங்க மறைஞ்சிருக்கிற தங்க நகரத்தை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நம்ம டோராவும் மர்மமான பொருட்களை கண்டுபிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாள். ஸோ வில்லனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, நம்ம டோராவையும் நம்ம டோராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கடத்தி வச்சுக்கிட்டு, நீ தான் அந்த மறைஞ்சிருக்கிற தங்க நகரம் அண்ட் உங்களுடைய அம்மா அப்பா, இவங்களை கண்டுபிடிக்கணும், அப்படி நீ கண்டுபிடிக்கல அப்படின்னா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நாங்கள் சாகடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம டோராவை வில்லனுங்க மிரட்ட ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த வில்லனோட கேங் கிட்டே இருந்து நம்ம டோராவும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் தப்பிச்சாங்களா இல்லையா, இவளுடைய அம்மா அப்பாவை இவங்க தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதே சமயம் அந்த மறைஞ்சி இருக்கிற அந்த தங்க நகரத்தையும் இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். மூவி ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வேறு லெவலாக கொண்டு போயிருப்பாங்க. செம்மையான ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் மூவி, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்பர் 2, 2021 ரிலீஸ் ஆன ரெட் நோட்டீஸ். ஐஎம்டிபியிலிருந்து 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் கிளியோபாட்ராவுடைய விலை மதிப்பு மிக்க மூணு முட்டைகள் இருக்கும். இந்த மூணு முட்டைகளை தேடி கண்டுபிடிச்சு யார் கொண்டு வந்து தராங்களோ அவங்களுக்கு நான் $3 million பணம் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பணக்காரர் அறிவிச்சிருப்பார். ஸோ அந்த மூணு முட்டைகளையும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த $3 million நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம படத்துடைய ஹீரோ ரெனால்ட்ஸும் அதே சமயம் கேல் கெடாட்டும் களத்தில் இறங்குறாங்க. அது எப்படி நான் இருக்கும்போது நீங்கள் அந்த மூணு முட்டைகளையும் கைப்பற்றுவீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிக்கிறதுக்காக படத்தில் எஃபிஐ ஏஜென்ட்டான நம்ம துவைன் ஜான்சன் களத்தில் இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் எந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துச்சு அதான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். படத்தை பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. படம் கொஞ்சம் காமெடியாகவும் போகும், அதே சமயம் ஆக்ஷன் வைஸும் இந்த படத்தை சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக இந்த படத்தில் நம்ம கேல் கெடாட், ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் துவைன் ஜான்சன் இவங்க மூணு பேருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேருக்காகவே இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக நம்பி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் நல்ல ஒரு ட்விஸ்ட்டு கூட வச்சுருப்பாங்க. ஸோ மூவியை பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். செம்மையான ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் மூவி, பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தமிழ் டப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் 1, 2022 ரிலீஸ் ஆன அன்சார்டட். ஐஎம்டிபியிலிருந்து 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொலைஞ்சு போன தங்கத்தை தேடி நம்ம படத்துடைய ஹீரோஸான டாம் ஹாலண்டும் மார்க் வெல்பர்க்கும் களத்தில் இறங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு, இதுக்கு இடையில் இவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து கடைசியில் இவங்க அந்த தங்கத்தை தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையாகவே இருக்கும். படத்தை பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. மெயினாக இந்த படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய விஷுவல்ஸ்லாம் தாறுமாறாக இருக்கும். அண்டு படத்தில் வரக்கூடிய சேசிங் சீக்வன்ஸ்லாம் கூட அவ்வளோ அல்டிமேட்டாக எடுத்திருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பாருங்கள், விஎஃப்எக்ஸில் சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க, செம்மையாகவே இருக்கும். சூப்பரான ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் மூவி, பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் நம்ம டாம் ஹாலண்ட் அண்டு மார்க் வெல்பர்க் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்காகவே இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாகவே நம்பி பார்க்கலாம். தரமான ஒரு படம், பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படமும் தமிழ் டப்பில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ கூட டைம் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னேன், இந்த மூணு ட்ரெஷர் ஹண்டிங் மூவிஸுமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு படங்களும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் இந்த படங்களை நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.